நம்ம ஏ டு இசட் ஈஸி சமையல் சேனல்ல பார்க்க போறது பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முதல்ல வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு பட்டை, நாலு லவங்கம், ஒரு ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு, மூணு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து வறுக்கும் போது இது வந்து பொரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறுன அப்புறம் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் வந்து நல்ல அடி கனமாக உள்ள பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு ஆறு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து முக்கால் கிலோ சிக்கன் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட்டிக்கோங்க, குறைவாக வேணும்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சீரகம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நான் மூணு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். மூணு ஆனியன் நல்லா ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதனோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்ல கிரேவி டைப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து ட்ரையாக வேணும்னா இந்த டொமேட்டோ வேண்டாம். உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா ஒரு டொமேட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். நான் வந்து தக்காளி போட்டதுனால சில்லி வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அஞ்சு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் தக்காளி போடலைன்னா சில்லி வந்து ஒரு ரெண்டு சில்லி போடுங்க போதும். இங்கே பாருங்கள், இதெல்லாமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பீசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை சிம்லேயே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும். இது இங்கே பாருங்கள், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம முதலையே மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் வந்து பாதி மசாலா இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஒரு பாதி கிளாஸ் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கிரேவி ஆகிடும். இது வந்து நான் செமி கிரேவியாக பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படியே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆன உடனே நல்லா திக்காக ஆயிருக்கு கிரேவி. இப்போ என்ன பண்ணலாம், மீதி இருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இதை இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நல்லா இந்த தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரைஸுக்கு வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.